அடிப்படை காரணம் என்னன்னு இதனால் ஏற்படக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார செலவு என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு விருப்பம் தான். காரணம் ஏன்னால் அரசு கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தங்களுடைய படிப்புக்கு பணம் கட்டுவதே ஒரு மிகுந்த சிரமத்தமைக்கிறார்கள். அதனால் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது ஆகக்கூடிய செலவு என்பது எனக்கு ஏற்படுகிறார்கள். ஆனால் வேண்டாம் என்று சொன்னேன். நல்ல சார் ஒரு இணைய பேசி நிச்சயமாக உண்மையிலேயே நம்முடைய பேராசிரியர் விவேகானந்தன் உட்பட அனைத்து மாணவர்களும் தம் செய்யும் நீங்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் என்பது இந்த உண்மையிலேயே நிகழ்வு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய மனதை நாம் அந்தளவுக்கு பாடத்தின் வாயிலாக நாம் தோழ வைத்துக் கொண்டிருக்கிற நட்பின் காரணமாக தோழமின் காரணமாக அதை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வகுப்புகளிலே நான் பல சந்தர்ப்பங்களில் சில நேரங்கள் முடிப்பொழுதே கூட நீங்கள் பார்ப்பதையோ அல்லது தோல் ஏதாவது பார்ப்பதையோ கூட மிக கடுமையாக நான் நடந்துகொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வகுப்பறையில் ஒரு மாணவர் கேள்வி கேட்க வேண்டும் அல்லது பேச வேண்டும் ஆசிரியர் பாடம் நடத்த வேண்டும் இது ரெண்டு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வேறு சின்ன ஒரு சலசலப்பும் இருக்கக்கூடாது என்று எனக்கு காரணம் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய கருத்திலே வந்து உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு வேறுபாடு இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கான அத்தனையும் இதுவும் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்று சொன்னால் அப்பொழுது தான் ஆசிரியர் ஒரு தகுந்த மாணவர்களுக்கு கேள்விகளை கேட்பார்களா இத்தகைய விளக்குகளை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறா என்கின்ற அடிப்படையில் ஒரு தயாரிப்போடு ஒரு ஆசிரியர் அதாவது அந்த அடிப்படையில் தான் அதை நான் ரொம்ப கடுமையாக கூட பல நேரங்களிலே உங்கள் மீது இருக்கக்கூடிய அனுபவம் பாசம் காரணம் அது உண்மையிலேயே நீங்கள் பேசிய பேச்சுகள் எனக்கு அது மிக தெளிவாக என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா மாணவர்களும் அது யாராக இருந்தாலும் அடிப்படையில் நல்லவர் மிக மோசமான மாணவர்கள் என்று ஒருவரும் இல்லை என் புரிதல் ஒரு மோசமான மாணவர் என்று யாரும் அதாவது எல்லா மாணவர்களும் நல்லவர்கள் அதை ஆசிரியர்களும் சமூகமும் பெற்றோரும் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த மாணக்கன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மகனாகவோ ஒரு சிறந்த கல்வியாளனாகவோ ஒரு சிறந்த விஞ்ஞானமாகவோ அல்லது ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவோ சிறந்த போராளியாகவோ அவன் கிடைக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து கிடைக்கக்கூடியவன் தான் அதனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன என்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி உங்களோடு அதை நான் செய்திருக்கிறேன் என்கிற மனநிறைவு இன்னும் செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு இதுவும் எனக்கு இருக்கிறது. செய்திருந்தால் இன்னும் வகுப்புகளுக்கு மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுப்பதன் மூலமாக இன்னும் நேரங்களை நம்மால் சொல்லியிருக்க முடியும் சொல்லியிருக்க வேண்டும் என்கின்ற ஆனாலும் கூட ஒரு துறையின் தலைவராக இருந்து கொண்டிருக்கு மற்ற துறையினுடைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கலாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. நான் ஒரு உதவி பெரிய ஆசிரியர் அடிப்படையில் மாணவர்களுக்கு உரிய முறையிலே இன்றைய நாட்டு நடப்புகள் அவருடைய கல்வி சார்ந்து செல்ல வேண்டும் என்பது மிகுந்த சிரமம் இருக்கும்போது அதிலே நான் விரைவாக செய்து அதுதான் என்னுடைய முடிவு. அதனால் இந்த இதை கூட எங்களோட தொடர்பு படுத்தி நாம் அதை காரணமாக செய்யணும் ஜீவானந்தன் கூட அவருடைய தீசிஸில் டெசர்டேஷனில் மாமதி மார்க்ஸ் உடைய போட்டோவை கூட வச்சு அப்புறம் முடிச்சுட்டு பிறகு நான் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னேன் எனக்கு ரொம்ப புரியும் சார். ஆனால் இதையே வேறு பேராசிரியர்களை பார்த்தாங்க சொன்னால் இவன் கம்யூனிஸ்டாக இருக்கின்றான் இவன் பயங்கரவாதியாக இருக்கான் ஒரு தீவிரவாதி இருக்கிறான் என்று மாணவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு தெரியாது
மார்க்சியம் மார்க்சையும் படித்திருந்தால் அவரை போன்று இன்றும் யாரும் மனிதர்களுடைய விடுதலை என்பது மார்க்சம் தான். மார்க்ஸ் இறந்து விட்டார், ஆனால் மார்க்சம் இருக்கு. மார்க்சம் என்பது கலைகளினுடைய அல்லது விஞ்ஞானிகளுடைய விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் ஆல் சயின்சஸ் என்று சொல்கிறார். ஒரு சயின்ஸ் இல்லை, சயின்ஸ் ஆஃப் ஆல் சயின்சஸ் என்று சொல்கிறார். அதாவது மனித குலம் கடந்தத்தில் போய் ஒரு பொது உடைமை எல்லாம் போய் முடியும். அந்த பொது உடைமை என்பது எந்த விதமான ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்க, சாதி மதம் ஏதாவது எந்த விதமான வர்க்க மோதல் கூட அங்கே இருக்காது. நீ பெரியவன், நான் பெரியவன், தலைவர், நீ வைஸ் சான்சலர், நான் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு மனிதன், வைஸ் சான்சலர் நீயும் ஒரு மனிதன், அதிபராக இருக்கக்கூடிய நீயனும் ஒரு மனிதன். எங்களுக்கு நமக்குள்ளே எந்த விதமான மாறுபாடும் இல்லை, வேறுபாடும் இல்லை. நெஞ்சை நிமித்து இல்லாமல் எங்கே சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒரு சோசலிச சமுதாயத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜோதி பாஸ், இவ்வளவு ஒன்றாம் தொகுதி 27 ஆண்டுகளாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இந்திய ஜனநாயகத்திலே அவரை போன்று இருந்தவர் ஒருவரும் அவருக்கு 2 முறை பாரத பிரதமராக ஆவதற்கான வாய்ப்பு தக்கத்தக்கு தாம்பாளத்திலே போனது கூட்டணிகள் கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் கட்சி வேண்டாம், இது எதிர்காலத்திலே நாட்டிலே ஒரு புரட்சி வருவதற்கு கமிஷன் கூட ஆண்டார்கள், ஆனால் கூட நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்று ஒரு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டது. ஏனென்றால் நம்மிடம் மெஜாரிட்டி இல்லாத போது மற்றவர்களுடைய மெஜாரிட்டியின் அடிப்படையில் நாம் அந்த நாற்காலியிலே உட்கார்ந்து பொழுது அந்த புரட்சிக்கு அது ஒரு பெரிய ஓனமாக இருக்கும் என்று வேண்டாம் என்று சொன்னது அவர் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டது என்பது உலக வரலாற்றிலே இந்திய ஜனநாயகத்திலே பார்க்க முடியாத அதிசயம். காரணம் என்று சொன்னால் அவர்கள் கற்ற அந்த கல்வி என்பது, அந்த படிப்பு என்பது ஒரு உலகை சார்ந்ததாக, உலக மக்களை சார்ந்ததாக இருக்கின்றதாக அந்த நோக்கம். என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய 2 ஆண்டு குறித்து செல்லக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான சோதனைகள் தான். சோதனைகள் என்பது சமூகத்திலே மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்து இந்த வேலையில்லாத திண்டாட்டம் என்பது மிக கடுமையான அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய போட்டி நிறைந்த உலகத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு அதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா படிச்சுட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல, எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கடுத்து உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கொள்ளணும். அது கவர்மெண்ட் வேலையை தான் இருக்கணும்னா அவசியம், எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய சுய இதற்கு வருமானத்திற்கு தங்க உடைக்காக ஹோட்டலுடைய சர்வர் வேலை செய்வார்கள் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கல்லூரியிலே PhD படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய இடங்களில் சர்வராக வேலை செய்கிறார்கள், மகிழ்ச்சியாக செய்கிறார்கள். இங்கே அவர் PhDயும் முடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதுபோன்று இருந்தவர்களெல்லாம் சர்வராக அல்லது சினிமா தியேட்டர்களே டிக்கெட் விற்பவர்களாக இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு IAS இல்லை 100 அந்த ரேங்கில் 100 உள்ளே வந்து ரேங்க் எடுத்துக்கிற இருக்கிறார். கடின உழைப்புக்கு இல்லைன்னு எந்த அளவுக்கும் கோமதியை நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் கோமதியினுடைய பெயர் தமிழ்நாட்டுக்கு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஆசிய நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு, உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கிறார். ஆசிய நாடுகளினுடைய நடக்கக்கூடிய போட்டிகளில் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய திறமைகள். ஏன்னா பல நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவிலே அந்த கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் தருகிறார்களோ அதுபோல் விளையாட்டுக்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சின்ன 5 வயதிலிருந்தே அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மத்தியிலே கோமதி அந்த தன்னுடைய தந்தை இறந்து அவருடைய கோச்சரம் இறந்துவிட்டு நொடிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட தன் தந்தையினுடைய அந்த இயக்கத்தை அந்த எதிர்பார்ப்பை நிலைநிறுத்த வேண்டும். கோச்சரனுடைய நான் எதற்காக சொல்கிறேன்னா அவங்களோட அந்த நிலையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். கோச்சர் என்ற முறையில் கோமதி சொல்வார்கள், அவருடைய கோச்சரை வந்து என்னோட ஓடுகின்ற பொழுது சைக்கிளில் என்னோட பயணத்தை வந்து நிற்பார். அவர் இடம் ஒரு இடத்துல வந்து ஓடு அப்படின்னு டைம் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நான் உங்களோட ஓடி வர்றதுக்கு காரணம் என்ன சொன்னால் மாணவர் இன்றைக்கு இல்லை, நாளைக்கு நீங்கள் இப்போ புரியல, 100 வருஷம் கழிச்சு கூட புரியல. நம்ம பேராசிரியர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நேரத்தினுடைய மேலாண்மையை கருதி நம்ம கல்வியிலே நம்ம நல்ல முறையில் நம்முடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தால் உழைப்பு
இல்லாமல் இருந்துட்டது முடியும் என்று எப்போது உணர்வீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு இதுதான் உங்களுக்கு உணரும். ஆனால் நான் இப்பொழுதே அதுக்கான உணர்வை நான் உங்களுக்கு உணர்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றி. நீங்கள் நல்ல மாணாக்கர்களாக இருந்தவர்கள் என்றும் அது ஒரு விஷயம். மாணவர்கள் எதுவுமே திரும்புவது அவர்களுடைய கேள்வி இருக்கும் மக்கள்தான் இருக்கும். அதெல்லாம் நான் எதுவுமே ஒரு பொருட்டை வைப்பது காரணம் என்பது அதுதான் இயல்பு. இளைஞர்களுக்கே மாணவர்களுக்கு இயல்பு என்பது பொருந்தும் என்பதும் திரும்பது கேள்வி பேசி திருவது ஒருவர் பரிசு அது இயல்பான விஷயம். ஆனால் அது போன்ற விஷயங்கள் நான் இன்றைக்கும் வெளியிலேயோ உள்ளேயோ நான் அதை ஒரு சுதந்திரத்தை தள்ளிக்கவில்லை. ஆனால் படிப்பு என்கின்ற விஷயத்தில் அன்றைக்கும் கோபம் இருக்கிறது, இன்றைக்கும் அந்த கோபம் தனியாத அளவுக்கு இருக்குது. இன்னும் படிக்கிறதுக்கு நீங்கள் தொடங்கலை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ தான் தொடங்குன்ற கேள்வி எனக்கு. ஆறாம் வகுப்புலேருந்து நான் பத்திரிகையிலேயே படித்தேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா நேரம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்ரீலங்காவில் இந்த விடுவழிப்பு டெரரிசம் என்பது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்பது அது நியூசிலாந்தில் ஏற்பட்டதுக்கும் இப்போது சீனாவில் லங்கையில் ஏற்பட்டதுக்கும் அமைந்தக்கூடிய அதே விஷயம் என்பது மிக தெளிவாக எல்லாலே சொல்ல முடியும். இப்படி தான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துருக்கு. நான் படித்த காலத்துலலாம் இப்படி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பத்திரிகையில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ நீங்கள் பத்திரிகையோட கூடிய அந்த கட்டிங்ஸை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தாவே நீங்கள் எந்த எக்ஸாமும் ஹியூமன் ரைட்ஸில் பாஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ விஷயங்கள் வருது. அப்போ நீங்கள் போய் நோட்ஸு வாங்கினீங்கன்னா அது உதவும் ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு ஆழமாக கொண்டுபடுறதுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உதவ பண்ணிக்கிறேன். உங்களோட தொடர்பு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கடைசி வரைக்கும் இந்த துறை இருக்கின்ற வரைக்கும் இந்த கல்லூரி இருக்கின்ற வரைக்கும் நான் இருக்கின்ற வரைக்கும் இதோடு இருக்கின்ற வரைக்கும் இந்த கல்லூரியோடு எனக்கு தொடர்பு இருக்கும். ஏன்னா பல துறையில் என்னுடைய பேராசிரியர்கள் மற்றவர்களும் தொடர்ந்து நானே கூட இந்த துறையில் தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு முயற்சியை ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கேன். அதற்கான வாய்ப்புகள் என்பது வரலாம் வராமலும் போகலாம். நான் மிகப்பெரிய லால்பகதூர் சாஸ்திரி அகாடமியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அகாடமி பிரின்சிபல் செக்ரட்டரியோடு பேசியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு பேராசிரியர் வந்து இந்த துறைக்கு தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு அவசியம் இல்லைன்றதற்கு அதற்கான முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நானும் பிரின்சிபல் மூலமாக பிரின்சிபலும் நான் வந்து அதை செய்கிறேன் என்று அனுப்பியிருக்கிறேன். ஆக பெரிய வாய்ப்பு வருகிறது என்பது பார்ப்போம். அப்படி வருகின்ற போது எம்பிஎல் என்பது நானே தொடர்ந்து இருக்கின்ற பட்சத்தில் இதுதான் என் பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை மாதிரி அதை தெரிஞ்சுக்கிறோம். பிஏ ஹியூமன் ரைட்ஸ் என்பது இந்த வரலாம் இல்லைன்னா அடுத்த இதிலாவது நாங்கள் அதனால் வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் சரி நான் வந்து இதோட பயணிப்பேன். அதில் விரும்புவேன் சந்தேகம் கிடையாது. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்து நிறைக்க எவ்வளோ நீங்கள் அதை பற்றி கவலையப்படாது. உங்கள் நண்பர்களோடு பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். நீங்களாக பொருளாதாரம் வந்து ஏதாவது தவறான நெருக்கடிக்காக தீர்வுக்கு எப்போது வாழ்க்கையில் அப்படி தீர்வுக்கு போனோம்னா 130 கோடி மக்களே எல்லாருமே வந்து புதுமணிக்கு போயிடுவாங்க. துயரம் இல்லாத துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நெருக்கடி இல்லாத ஒரு மனிதன் இல்லை. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் கட்டினவங்களாலும் சரி, கல்யாணம் கட்டாதவங்களாக இருந்தாலும் சரி, இன்னொருக்கும் அந்த துறையை இருந்தது ஏதோ ஒரு வகையில் நெருக்கடிகள் இருந்துச்சு. அதுவே அரசாங்க உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியது. அது யாராவது இருந்தாலும் அவங்க வேறு விதமான நெருக்கடிகளுக்கு வேறு விதமான தவறான எந்த எந்த சூழ்நிலையும் நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை சமூகத்தோடு ஒன்றுகிறீர்கள். அந்த சமூகம் சொன்னால் நல்லவர்களுக்காக போராடுகின்ற சக்திகளை நீங்கள் அடையாளம் என்று எந்த சக்தியும் முற்போக்கு திசையிலே செல்ல வேண்டும், நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும், அந்த ஜாதி மத போன்ற தீரான இனங்களுக்கு மாறாக ஒரு சமதர்மமான சமுதாயத்தை கொண்டுவருவதற்கு யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு உங்களால் முடிந்த வகையில் நேரடியாகவோ அல்லது மறைக்கவோ உங்களுடைய உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய அன்பான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி என்று சொல்லி அரணிலிருந்து எல்லா இடங்களிலும் தொடர்பு இருக்கிறது. அங்கிருப்பவர்கள் உடனடியாக உங்களை நீக்கி ஒருவர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். மிகப்பெரிய சிக்கல் இருக்கு.
இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் என்று நாம் சொல்லிவிட்டு புதியவரை அனுப்புகிறேன் என்று கூட சொன்னார்கள். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பிரச்சனை தீர்ந்துச்சு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் அதோட நம்ம தேவை வந்து இவர் போய் தான் பிரச்சனை தேவைன்னு பிரச்சனை இருவருக்கான ஆலோசனை சொன்னோம். அதுவும் சூழ்நிலையில் கரெக்டாக அவர் கையாண்டு அதை லோக்கல்லே பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கூட அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதாலும் சரி வேறு ஏதாவது போய் வழக்கறிஞர் வைத்து போலீஸே அணுகிறதாலும் சரி அத்தனையும் உதவி தருவதற்கு நமக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எல்லா இடங்களிலும் ஆட்கள் இருக்கிறது. உங்களுக்கு அந்த கவலை வரும், தவறு செய்துவிட்டு இந்த தவறு செய்துவிட்டேன்னு எனக்கு என்றால் அது வாய்ப்பு கிடையாது. அப்படி நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது எதிர்கொள்ளும் பொழுது சில தவறான இது நடவடிக்கைகள் வரும். இப்படி இருக்கிறது என்ற பொழுது நான் குறிப்பிட்டவர்களுக்கு சந்தித்து அல்லது தொலைபேசி வாயிலாக சொல்லி அதை நான் பேசுவேன். உங்களுக்கு வருகிற உங்களுக்கு குடும்பத்துக்கு வருகின்ற இல்லை சமூகத்தை சுற்றி பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற வருகின்ற உங்களுடைய எதிர்காலம் குறித்து எதுவாக இருந்தாலும் எப்பொழுது இருந்தாலும் எங்களோட மிக தொடர்பு புரிந்து கொள்ள நிகழ்ச்சியை இப்படியே இடைவெளிகளை உங்களுடைய அன்புக்காக நான் கற்றுக்கொண்டு நான் உங்களுடைய தபால் துறையிலிருந்து வெளியேறும்போது எனக்கு ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் ஃபங்க்ஷன் கூட ஏற்பாடு பண்ணணும். வெளியே வரணும் இருக்கிற ஆஃபீஸில் ரெக்யர்மெண்ட் ஆகும், யாருனாலும் வந்து இது பண்ணோம்னா அதை நான் மறுக்க முடியாது. நான் இருக்கிறேன் அந்த மரியாதை எடுத்துன போகிறோம். அப்போவே வந்து எனக்கு 100 பேர் வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேயும் சின்ன ஆஃபீஸில். அப்புறம் அவர்களே பெரிய ஆல் இந்தியாவிலேயே உள்ள செவ்வாய்க்குன்னு வந்துருக்கு. ஜெயில இருந்தால் அவங்களுக்கு அரெஸ்ட் ஆகிட்டு வராங்க. இன்னொரு போக்குவரத்து வசதி 1000 பேருக்கு பெரிய காலேஜில் ஆடிட்டோரியம் ஏசி ஆடிட்டோரியம் வாங்கிட்டு ஃப்ரீயாக எல்லாமே நம்ம பேர் சொன்னால் வக்கீல் கிராமத்துக்குறேன்னா அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு 1000 பேருக்கான உணவு தேவைன்னா ஒரு 75,000 ரூபாய் பட்ஜெட். ஆனால் அந்த நிகழ்ச்சி என்ன ஆச்சுன்னா நடத்த முடியுமான்னு கேள்வி வந்துச்சு. ஏன்னா வந்துன்னா அவ்வளோ இருக்கும் போது நீ நிகழ்ச்சி நடத்த முடியாது, அவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருக்கு. ஆனால் அது கூட நிகழ்ச்சி கடைசியில் ஒரு 11 மணிக்கு தொடங்கிச்சு, 3 மணிக்கு முடிஞ்சிச்சு. 400 பேர் அந்த நெருக்கடியில் டூ வீலர்ஸில் வந்தேன், டூ வீலர்ஸ் அதுதான் என் மேலே அவங்க வச்சிருந்துச்சு. இல்லைண்ணா என்ன ஒரு நான் 1000 பேர் எஸ்டிமேட் போட்டாங்க பாருங்க, ஒரு 800-900 குறையாமல் வந்து ஏன்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு அவர்களுடைய அந்த இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நீங்கள் உருவாகக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இதுதான் எனக்கு மிகப்பெரிய நிறைவு தருது. யங் மைண்ட்ஸ் இருக்குங்களா, யங் மைண்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. அது எந்த இடத்துக்கும் கரெக்டாக ஆகாது, யாருக்கும் அடிப்படையும் நெஞ்சு நிமித்து அப்படியே நிற்கும் போராடும். அதே நீங்கள் வயசாகிச்சுன்னா கொண்டு சொல்லுங்கிறாங்க சொல்லிட்டாருன்னா நீங்கள் வேறு மாதிரியாக போடும். அதனால் யங் மைண்ட்ஸோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் யூஎஸ்எஸ் சிலிப்பு நிறைய போயிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்ம இந்த துறைக்கு நம்ம வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி உங்களோட தொடர்ந்து தொடர்பு இருப்பேன், நீங்களும் என்னோட தொடர்ந்து தொடர்பு நம்ம வந்து இதோ நீ போய் புரிஞ்சிருந்தனால கவலைப்படவில்லைய அவசியம் இல்லை. தொடர்ந்து உங்களுடைய நலனிலே நான் மக்களுடனாக இருப்பேன், உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பேன். நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நான் கேட்கப்பட்டிருக்கேன். அடுத்து வரக்கூடிய பேராசிரியர்கள் வழங்கப்பட்டு மாணவர்கள் அட்டண்டன்ஸ் மற்ற வீட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. இந்த மாதிரி யாரும் பணங்க ரிஸ்க் எடுத்தாங்க பண்ணுங்கள், ரிஸ்க் எடுத்துன்னு நான் செய்வேன். ஏன்னா அட்டண்டன்ஸ் எடுத்து அவர் முதல் பார்ப்பாங்க. 10 கிராமோ 10 கிலோ இருக்கா அவங்களுக்கு இல்லை, 10 கிலோ 10 கிராமோ என்பது இல்லை. நீ ஒரு மிஷின் மாதிரி வரணும்னு போகணும் பார்ப்பாங்க, அது இருக்கிறதோ அது இல்லைன்னு சொன்னால் நான் கேட்டி ரொம்ப சிரமப்படுவீங்க பார்ப்போம். அடுத்த வகையில் நானே இருந்தேன்னா கூட கீர்த்திக்கு இப்பொழுது வழங்கிய அந்த இது மாதிரி நான் வழங்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் கல்வி அவர் இழந்துடுறார், நான் சொல்ல வேண்டிய பணியும் இருந்து தவறியது அதனால் அதே நான் கடுமையாக ஆகிடும். அது